வெல்கம் டு மாணவர் பூங்கா. நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் 4ஆம் வகுப்பு முதல் பருவம் அறிவியல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய முதல் பாடம் எனது உடல் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தோட ஒரு பகுதியை ஏற்கனவே வீடியோவாக போட்டிருக்கோம். மீதி பாதி பகுதியை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதோட இந்த பாடத்தோட மதிப்பீடையும் இப்போ பார்க்கலாம். இந்த பாடத்தோட முதல் பகுதி வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கில் போய் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாணவர் பூங்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்துடும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகவும் கடினமான பகுதி எதுன்னா பற்கள் தான். இந்த பற்கள் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை நல்லா மென்று கூழ்மமாக அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவியாக இருக்குது. இந்த பற்கள் வந்துட்டு ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று வந்து பால் பற்கள், இன்னொன்று நிலைத்த பற்கள். இந்த பால் பற்கள் வந்துட்டு குழந்தைங்க பிறந்து ஒரு 6 மாதத்துலேருந்து வளர ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு 20 பற்கள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 6லேருந்து 7 வயசுக்குள்ளே இந்த பால் பற்கள் எல்லாம் விழுந்து மறுபடியும் பற்கள் முளைக்க ஆரம்பிக்கும். இந்த பற்களை தான் நாம் வந்துட்டு நிலைத்த பற்கள் அப்படின்னு சொல்வோம். இந்த நிலைத்த பற்கள் வந்துட்டு சராசரியாக ஒரு மனிதனுக்கு வந்து 32 பற்கள் இருக்கும். இந்த நிலைத்த பற்கள் வந்துட்டு 4 வகையாக இருக்குது. ஒன்று வந்துட்டு வெட்டும் பற்கள், 2 கோரை பற்கள், 3 முன்கடவாய் பற்கள், அடுத்தது பின்கடவாய் பற்கள். இந்த பற்கள் வந்துட்டு விழுந்துருச்சு அப்படின்னா, இந்த நிலைத்த பற்கள் விழுந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் முளைக்காது. அதனால் நம்ம பற்களை நாம் கவனமாக பார்த்துக்கணும். நம்ம பற்களை மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டா பத்தாது. நம்மளோட வாயும் வந்துட்டு பத்திரமாக பார்த்துக்கணும். அதுக்கு வந்துட்டு நிறைய சத்தான உணவுகள் எல்லாம் எடுத்துக்கணும். நம்ம டெய்லியும் காலையில் எழுந்ததும் ஒரு டைம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டைம் கண்டிப்பாக வந்து பல் துலக்கணும். அதுக்கப்புறம் பழங்கள், காய்கறிகள், பால் இந்த மாதிரியான உணவுகள் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். கூல்ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம தண்ணீர், இளநீர் இந்த மாதிரியான உணவுகள் வந்துட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சாக்லேட், கேக், பனிக்கூழ், ஐஸ்கிரீம் இந்த மாதிரியான உணவுகளை வந்துட்டு தவிர்ப்பது நல்லது. இந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளோட வாயும் பற்களையும் நாம் பத்திரமாக பார்த்துக்க முடியும். மேலும் பற்களை பாதுகாக்கிறதுக்கு மேலும் பல ஆலோசனைகள் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பல் துலக்கிற ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு 3 மாதத்துக்கு 1 கண்டிப்பாக மாற்றணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு டைமும் சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா வாய் கொப்பளிச்சுக்கணும். ஏன்னா நம்ம சாப்பிட்ட துகள்கள் வந்துட்டு நம்ம வாயிலே தங்கியிருந்ததுன்னா அதுலேருந்துட்டு நம்மளுக்கு சொத்தை பற்கள் வர ஆரம்பிக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம வாய் கொப்பளிக்கணும். அடுத்தது வந்து வேப்பங்குச்சியை வச்சு நம்ம பல் துளுக்கும் பொழுது நம்மளோட பற்களும் ஈறுகளும் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு ஆராய்ச்சியாளர்களே சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம உடலுக்கு வந்து நன்மை செஞ்சதுன்னா அந்த வட்டத்துக்குள்ளே வந்துட்டு டிக் மார்க் பண்ணிக்கணும். அது வந்து நம்ம உடலுக்கு வந்து தீங்காக இருந்தது அப்படின்னா ராங் மார்க்கு, இன்ட்டு மார்க்கு, பெருக்கல் குறி வந்து போட்டுக்கணும். ஃபஸ்ட் இருக்கக்கூடிய படம் காலிஃப்ளவர், அது வந்து நம்ம பற்களுக்கு வந்து நன்மை தான் செய்யும். அதனால் அந்த வட்டத்துக்குள்ளே டிக் மார்க் பண்ணிக்கோங்க. சாக்லேட் வந்து நம்ம பற்களுக்கு தீங்கு தான் செய்யும். அதனால் அந்த வட்டத்துக்குள்ளே இன்ட்டு மார்க், பெருக்கல் குறி போட்டுக்கோங்க. தேர்டு வந்து காலிஃப்ளவர் கொடுத்துருக்காங்க, அது வந்து நன்மை தான் செய்யும். அதனால் அங்கே டிக் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது குச்சி மிட்டாய் கொடுத்துருக்காங்க, அது வந்து நம்ம பற்களுக்கு கெட்டது தான் செய்யும். அதனால் அங்கே வந்துட்டு பெருக்கல் குறி போட்டுக்கோங்க. அடுத்தது கேக் கொடுத்துருக்காங்க, கேக்கும் நம்ம பற்களுக்கு தீங்கு தான் செய்யும். அதனால் இன்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது கேரட், இது வந்து டிக் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பாலும் வந்து நன்மை தான், அங்கேயும் டிக் மார்க் பண்ணிக்கோங்க. அல்வா வந்து பற்களுக்கு கெட்டது, அந்த இடத்துல பெருக்கல் குறி போட்டுக்கோங்க. பிஸ்கெட்டும் வந்துட்டு பற்களுக்கு கெட்டது, அந்த இடத்துலையும் பெருக்கல் குறி போட்டுக்கோங்க. முட்டை வந்து பற்களுக்கு நல்லது, அந்த இடத்துல டிக் மார்க் பண்ணிக்கோங்க. பாதாம் பருப்பு வந்து பற்களுக்கு நல்லது, அதனால் அந்த இடத்துலையும் டிக் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஐஸ்கிரீம், இது பற்களுக்கு கெட்டது, அதனால் அந்த இடத்துல இன்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பெருக்கல் குறி போட்ட உணவுகள் வந்துட்டு சாப்பிடவே கூடாதா அப்படின்னு கேட்டால், எப்போவாவது ஒரு டைம் சாப்பிட்டுக்கலாம். அப்படியே சாப்பிட்டாலும் வந்துட்டு நம்ம பற்களை வந்து தண்ணி குடித்து கண்டிப்பாக சுத்தப்படுத்திக்கணும். அடுத்தது ஒருத்தங்க நம்மளை தொடும் பொழுது அது வந்து நல்லதுக்காகவா இல்லை தவறான நோக்கத்துக்காகவா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். நம்ம மேலே அக்கறையாக இருக்கிறவங்க நம்மளை தொடும் பொழுது நம்ம பாதுகாப்பாக உணர்வோம். அந்த மாதிரியான தொடுதல் தான் நல்ல தொடுதல். அப்புறம் நாம் விரும்பாத மாதிரியும் நம்மளை பயமுறுத்துகிற மாதிரியும் ஒரு சிலர் நம்மளை வந்து தொடுவாங்க. அந்த தொடுதலை தான் வந்துட்டு நம்ம தவறான தொடுதல் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட அப்பா அம்மா அன்பால் நம்மளை அரவணைத்து கொள்வதும், அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர்கள் வந்துட்டு நம்மளை நட்பால் வந்து அரவணைத்து கொள்வதும், கை குலுக்குவது
இதெல்லாம் வந்துட்டு நல்ல தொடுதல். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து நம்மளை அடிக்கிறாங்க, கிள்றாங்க, நம்மளை துன்புறுத்துறாங்க, அப்புறம் நம்மளோட மறைமுக பாகங்களையும் வந்துட்டு தொடுறாங்க அப்படின்னா அது வந்துட்டு கெட்ட தொடுதல். அந்த மாதிரியான டைமில் நாம் வந்துட்டு நம்மளோட டீச்சர்கிட்டேயோ நம்ம பேரண்ட்ஸ்கிட்டேயோ போய் கண்டிப்பாக சொல்லணும், சொல்லாமல் விடவே கூடாது. அதுக்கப்புறம் அந்த மாதிரியான தவறான தொடுதல் வந்துட்டு நடக்கும் பொழுது நாம் வந்து அந்த இடத்துல இருந்துட்டு விரைவாக வந்துட்டு வேறு இடத்துக்கு வந்து போயிடணும். பதிலளிப்போமா பார்க்கலாம். கீழே உள்ள படங்களை பார்த்து நல்ல தொடுதல் அல்லது தவறான தொடுதல் என எழுதுக. கீழே வந்துட்டு நிறைய பிக்சர் கொடுத்துருக்காங்க, அந்த பிக்சரை பார்த்து நல்ல தொடுதல் எது தவறான தொடுதல் எது அப்படின்னு நம்ம பார்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய படம் ரெண்டு பேர் வந்து கை குலுக்கிட்டு இருக்காங்க, இது வந்து நல்ல தொடுதல். ரெண்டாவது இருக்கக்கூடிய படம் ஒரு குழந்தைய பயமுறுத்துற மாதிரி தொடுறாங்க, இது வந்து தவறான தொடுதல். மூணாவது இருக்கக்கூடிய பிக்சர் ஒரு அம்மா வந்து தன்னோட பையனை வந்து அவங்களோட தலையை வருடி விட்டுட்ருக்காங்க, இது நல்ல தொடுதல். நாலாவது இருக்கக்கூடிய பிக்சர் முன்பின் தெரியாத ஒருத்தங்க ஒரு பாப்பாவுக்கு பொம்மை வாங்கி கொடுத்து தவறான முறையில் தொடுறாங்க, இது வந்து தவறான தொடுதல். அடுத்த பிக்சர் ஒரு குழந்தைய வந்து பயமுறுத்துற மாதிரி தொடுறாங்க, இது வந்து தவறான தொடுதல். அடுத்தது அம்மா வந்து தன்னோட குழந்தைய கொஞ்சிட்ருக்காங்க, இது வந்து நல்ல தொடுதல். அடுத்தது முன்பின் தெரியாத ஒருத்தங்க ஒரு குழந்தைக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்து தவறான முறையில் தொடுறதும் தவறான தொடுதல் தான். அடுத்த பிக்சர் முன்பின் தெரியாத ஒருத்தங்க ஒரு சிறுமியை வந்து வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க, இதுவும் தவறான தொடுதல் தான். மதிப்பீடு பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஃபஸ்ட் க்வெஸ்சன் இதயம், கால்கள், மூளை, சிறுநீரகம். இதில் கால்கள் மட்டும்தான் வந்து வெளிபாகம், மீதி இருக்கக்கூடியதெல்லாம் உள்பாகம், அதனால் கால்களுக்கு வட்டம் போட்டுக்கோங்க. செகண்ட் க்வெஸ்சன் கண்கள், காதுகள், விரல்கள், நுரையீரல். இந்த கண்கள், காதுகள், விரல்கள் இது எல்லாமே வந்துட்டு வெளிபாகம், நுரையீரல் மட்டும்தான் உள்பாகம், அதனால் அதுக்கு வட்டம் போட்டுக்கணும். தேர்ட் க்வெஸ்சன் முன்மூளை, நடுமூளை, பின்மூளை, நரம்புகள். இது எல்லாம் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து மூளை சம்பந்தமானது, நரம்புகள் மட்டும்தான் வேறுபட்டது, அதனால் நரம்புகளுக்கு வட்டம் போட்டுக்கோங்க. அடைப்புக்குறிக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை கொண்டு படத்தை நிரப்புக. இதில் வந்து நல்ல தொடுதல் எது தவறான தொடுதல் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை வந்து நாம் வந்து இந்த பாக்ஸில் வந்துட்டு எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து நல்ல தொடுதலுக்கு தாத்தா பாட்டியின் அன்பு, அப்பா தலையில் வருடுதல், பெற்றோரின் அணைப்பு மற்றும் முத்தம், இது எல்லாமே வந்து நல்ல தொடுதல். அடுத்தது தவறான தொடுதல் பார்க்கலாம். இதில் வந்து வாயில் முத்தமிடல், பிட்டத்தை தட்டுதல், அடுத்தது பாலியல் தொடர்பான படங்களை காண்பித்தல், இது எல்லாமே தவறான தொடுதல். கீழ்காணும் குறிப்புகளுக்கான விடைகளை கண்டறிந்து அவற்றை வட்டமிடவும். இப்போ கீழே வந்துட்டு குறிப்புகள் கொடுத்துருக்காங்க, அந்த குறிப்புகளுக்கான விடை வந்து அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, அதையே நாம் வந்து கண்டுபிடிச்சி நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அவங்களே வந்து அந்த பாக்ஸில் வந்து வட்டம் போட்டு காமிச்சிருக்காங்க. அது ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா ஓர் உள்ளுறுப்பு இதயம் அப்படின்னு அவங்களே வட்டம் போட்டு காமிச்சிருக்காங்க. அடுத்தது செகண்ட் க்வெஸ்சன் மூச்சு விட உதவும் உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு நுரையீரல். தேர்ட் க்வெஸ்சன் நம் உடலிலிருந்து கழிவுகளை வெளியேற்றும் உறுப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க, அதுக்கு சிறுநீரகம். ஃபோர்த்து முறையற்ற மற்றும் ஆபத்தான தொடுதல் தவறான தொடுதல். அடுத்தது ஐந்தாவது தினமும் நாம் அதிகம் பருக வேண்டியது எதுன்னு கேட்குறாங்க, அதற்கான விடை வந்து நீர். சரியா தவறா என கூறுக. ஃபஸ்ட் க்வெஸ்சன் தலை, கை மற்றும் கால்கள் ஆகியவை உள்ளுறுப்புகள் ஆகும்னு கொடுத்துருக்காங்க, அதற்கான விடை தவறு, ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு வெளியுறுப்புகள் தான். அடுத்தது செகண்ட் க்வெஸ்சன் இதயம் தசைகளால் ஆனதுன்னு கொடுத்துருக்காங்க, இதற்கான ஆன்சர் சரி. அடுத்தது தேர்ட் க்வெஸ்சன் தசைகள் மற்றும் எலும்புகளை மூடியுள்ள மென்மையான பாகங்கள் ஆகும், இதற்கான ஆன்சர் சரி, ஏன்னா எலும்புகளை மூடியிருக்கிறது தசைகள் தான். நாலாவது க்வெஸ்சன் தினமும் ஒரு முறை மட்டும் பற்களை துளக்குதல் நல்லது, இது வந்து தவறு, ஏன்னா தினமும் இருமுறை பல் துளக்க வேண்டும். அடுத்தது ஐந்தாவது க்வெஸ்சன் தந்தை உனது தலையை வருடுதல் ஒரு நல்ல தொடுதல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, இதற்கான ஆன்சர் சரி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட் க்வெஸ்சன் நம் உடலின் கட்டளை மையமாக செயல்படுவது எதுன்னு கேட்குறாங்க, அதற்கான விடை மூளை. ரெண்டாவது உணவானது ஆற்றலாக மாற்றப்படும் இடம் எதுன்னு கேட்குறாங்க, அதற்கான விடை வந்து இறைப்பை. மூணாவது க்வெஸ்சன் ஒவ்வொரு நாளும் நாம் நமது பற்களை எத்தனை முறை பல் துளக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க, நம்ம ஒரு நாளைக்கு டெய்லியும் ரெண்டு முறை பல் துளக்கணும், அதனால் இதற்கான விடை இரண்டு. நாலாவது க்வெஸ்சன் நல்ல தொடுதல் என்பது முறையான மற்றும் டேஷ் தொடுதல் ஆகும்னு கேட்குறாங்க, அதுக்கு வந்து நலமான தொடுதல் அப்படின்னு எழுதிக்கணும்.
ஐந்தாவது கொஷின், தினமும் நாம் அதிக அளவில் டேஸை பருக வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான விடை தண்ணீர். அடுத்தது கேள்வி பதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 5 கேள்வியும் ரெண்டாவது 2 கேள்வியும் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஒரு கேள்வி பதிலாக பார்க்கலாம். ஓரிரு வாக்கியங்களில் விடையளிக்க ஃபஸ்ட் கொஸ்டின், உடலின் உள்ளுறுப்புகளை எழுதுக. அதுக்கான விடை இரைப்பை, நுரையீரல், மூளை, இதயம் மற்றும் சிறுநீரகம். ரெண்டாவது கேள்வி, மூளையின் பணிகள் யாவை? அதற்கான விடை, மூளை நாம் சிந்தித்து பல்வேறு செயல்களை செய்ய உதவுகிறது. மூணாவது கேள்வி, சுகாதாரமான வாய் மற்றும் பற்களுக்கு ஏற்ற உணவுகளை பட்டியலிடுக. இதற்கான விடை, பழங்கள், காய்கறிகள், பால். நாலாவது கேள்வி, உங்கள் இதயம் மற்றும் சிறுநீரகங்களை பாதுகாக்க என்ன செய்வீர்கள்? இதற்கான விடை, இதயத்தை பாதுகாக்க கொழுப்பு நிறைந்த உணவை தவிர்த்தல் வேண்டும் மற்றும் சிறுநீரகத்தை பாதுகாக்க அதிக அளவு தண்ணீர் குடித்தல் வேண்டும். ஐந்தாவது கேள்வி, ஒருவர் உன்னை தொடும்போது நீ தொந்தரவாக உணர்ந்தால் உடனே என்ன செய்வாய்? இதற்கான விடை, கண்டிப்பாக என்னை தொடாத என்று உறக்க கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு விரைவாக சென்று விடுவேன். சிந்தித்து விடையளிக்க ஃபஸ்ட் கொஸ்டின், முன்பின் தெரியாத ஒருவர் உங்களை தொந்தரவு செய்தால் எப்படி நடந்து கொள்வீர்கள்? சொந்த வார்த்தைகளில் எழுதுங்கள். இதற்கான விடை, முன்பின் தெரியாத ஒருவர் என்னை தொந்தரவு செய்தால் அருகில் இருக்கும் பெரியவர்களிடம் சென்று உதவி கேட்பேன். செகண்ட் கேள்வி, சிந்தனை, பேசுதல், கற்றல் போன்ற நமது செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் உறுப்பு எது? அதன் மூன்று முக்கிய பகுதிகளை எழுதுக. இதற்கான விடை, சிந்தனை, பேசுதல், கற்றல் போன்ற நமது செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் உறுப்பு மூளையாகும். அதன் மூன்று முக்கிய பகுதிகளாவன முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. இந்த பாடத்தோட முதல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் போய் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.